எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்பது மாண்புமிகு எதிர்கட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய நீண்ட கால கனவு. எனவே அந்த கனவு வந்து நனவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமைந்திருப்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இதற்காக வந்து அம்மாவுடைய அரசு மத்திய அரசை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து நம்முடைய அம்மா அவர்கள் அவர்களுடைய நீண்ட கால கனவு வந்து இன்றைக்கு நனவாக்கப்படுகின்ற நிலையில் வந்து மருத்துவத்துறையிலே ஏற்கனவே ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஹெல்த் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதுவும் சென்னை ஒரு ஹெல்த் கேப்டன் அளவுக்கு, இது மகுடத்திலே ஒரு வயிறு வைத்தால் போல இந்த எய்ம்ஸ் நிச்சயமாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொள்கிறது. கடந்த முறை நரேந்திர மோடி அவர்கள் வரும் பொழுது கோ பேக் மோடி என்ற ரெண்டா இருந்தது. இந்த முறையும் பார்த்தோமா என்றால் மோடி அவர்களுக்கு வந்து பலத்த எதிர்ப்பு வந்து தெரிவிப்பதாக வந்து மாதிரி பல சமூக வலைதளங்கள் எடுத்திருக்காங்க. இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன, எந்த மாதிரியான ஆரோக்கியமான விஷயம் நினைக்கிறீங்க? இல்ல, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரு. இந்த கேள்வி நீங்க வந்து பிஜேபி கிட்ட தான் நீங்க கேட்கணும். அது அதனால வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது பிஜேபி தான். முதலீட்டர் மாநாட்டில் நம்ம ஓபன் டு ஆல் என்ற மாதிரி எல்லா தொழில் முனைவரும் முழுமையான அளவுக்கு அழைத்து முதலமைச்சர் அவர்கள் அவ்வப்போது தேவையான அறிவுரைகள் வழங்கி ஒரு டெலிகேஷன் வந்து எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் போயிட்டு அந்த அடிப்படையில் வந்து நிறைய பேர் இங்கே வந்து எம்ஓஏலாம் சைன் பண்ணி 3,400,000 ரூபாய்க்கு மேலே ஒரு முதலீடுகள் வரப்பெற்றது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகின்ற ஒரு நிலை இருக்கும். எனவே இந்த அடிப்படையில் வந்து விவசாயத்துக்கு எந்த ஒரு அரசும் காட்டாத ஒரு அக்கறை அம்மாவுடைய அரசு வந்து காட்டியிருக்கின்றது. எனவே அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அது நிறைய வந்து எம்ஓஏ சைன் பண்ணப்பட்டிருக்கு. இதனுடைய இம்பேக்ட் வந்து வருகின்ற ஒரு சில ஆண்டுகளில் வந்து இது நிச்சயமாக தெரியும். 10,00,000 பேர்னா அது வந்து விவசாயத்தை சார்ந்த தொழிலும் அதுல இருக்கல. கனத்த இதயத்தோடு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை வந்து அரசு ஊழியர்களும் சரி ஆசிரியர்களும் சரி நாங்கள் வந்து மிகவும் வந்து நேசிப்பவர்கள். எங்களை காட்டில் அதிகமான அரசு ஊழியர்களுக்கு சும்மா திமுகவை பொறுத்தவரை வந்து வாஜம் படிச்சுக்கலாம் நாங்கள் தான் செஞ்சோன்னு கிடையாது. புள்ளியூரை எடுத்து பார்த்தா புரட்சி தலைவர் காலத்திலும் சரி அம்மாவுடைய காலத்திலும் சரி இப்போ அம்மாவுடைய அரசு வழிநடத்த முதலமைச்சர் காலத்திலும் சரி அதிகமான அளவுக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு வந்து சலுகைகள் கொடுத்தோம். 14,500 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து 7வது ஊதியக்குழு வந்து நிர்ணயித்தது. காலங்கள்தான் முன்னாடியே கொடுத்தோம். அந்த மாதிரி வந்து ஒரு நிலையில் அதிகமான அளவுக்கு வந்து ஒரு நாங்கள் நேசிக்கின்ற அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இப்போ நாங்கள் செய்ய முடியலன்னா அந்த நிதிநிலை வந்து ஒரு மோசமாக இருக்கின்ற சூழ்நிலையில் நம்ம வந்து அதை வந்து ஒரு வரியும் நம்ம வந்து மக்கள் மேலே விதிக்க முடியாது. இந்த ஆண்டு மட்டும் 20,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்படுகின்ற நிலையில் வேறு வழி இல்லாமல் கனத்த இதயத்தோடு மிகுந்த ஒரு கஷ்டத்தோடு வேதனையோடு தான் இந்த முடிவு வந்து எட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இனியாவது அரசு ஊழியர்கள் அரசு ஆசிரியர்கள் அவர்கள் வந்து அரசுடைய இந்த சிரமத்தை புரிந்து கொண்டு அவர்கள் பணிக்கு திரும்பி சமூகத்திற்கு அவர்கள் வந்து பங்காற்ற வேண்டும், தமிழ்நாட்டிற்கு பங்காற்ற வேண்டும், பொதுமக்களுக்கு பங்காற்ற வேண்டும், குறிப்பாக மாணவர் சமுதாயத்திற்கு அவருடைய பங்கு வந்து என்பது நிச்சயமாக அதுவும் தேர்தல் தேர்வு நடக்கின்ற சூழ்நிலையில் வந்து அவர்கள் வந்து உடனடியாக பணிக்கு திரும்புவதுதான் நல்ல விஷயமா கருதுகிறேன். நிலை பொறுத்தவரையிலே வந்து நேற்று தெளிவா சொல்லிட்டோம். செய்யறதுக்கு மனம் இருந்தாலும் நிதிநிலை பொறுத்தவரை இடம் கொடுக்கல. அதனால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எனவே அரசு நிலையை நான் சொல்லிட்டோம். இனிமேல் வந்து அவர்கள் தான் வந்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அது. சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.